விக்ரம் த ஃபர்ஸ்ட் கிளான்ஸ். ஸோ யூடியூப்ல வந்து நம்மளுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து வேற லெவலில் நடிச்சிருக்காரு. நடித்ததெல்லாம் தாண்டி ஸோ சினிமோட்டோகிராஃபர் அண்ட் வந்து டைரக்டர் வந்து அந்த கிளான்ஸில் உங்களுக்கு என்ன சின்ன சின்ன ஒரு ஹிடன் விஷயத்தை வந்து கதையை வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் எதை இதெல்லாம் வந்து பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த சின்ன விஷயம் ஐயோ நம்ம இதை மறந்துட்டோமே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த விஷயத்தை நம்ம மறைச்சி வச்சோம்னா எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன க்ளூ வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1100 ஒருவன் எப்படி சோழர்கள் வந்து அந்த இடத்துல சின்ன சின்ன க்ளூ கொடுத்துட்டு போனாங்களோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலையும் சின்ன சின்ன விஷயம் இருக்குது. நான் சாலிடாக சொல்கிறேன், உங்க நீங்கள் நிறைய விஷயத்தை இதில் கவனிச்சிருக்க மாட்டீங்க, ஓகேவா? ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோவில் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வந்து இந்த பிரேக் டவுன் வந்து நான் எதுக்குன்னா நீங்கள் இதில் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறத விட நீங்கள் அதில் சினிமோட்டோகிராஃபர் வந்து எப்படி யோசிச்சிருக்காங்க, டைரக்டர் வந்து எப்படி யோசிச்சிருக்காங்க, அவங்களோட வியூ எப்படி இருக்குது, கேமராவோட ஆங்கிள் எப்படி வச்சுருக்காங்கன்றதை நிறைய கற்றுக்கலாம் நீங்கள். இது பிரேக் டவுனை தாண்டி ஒரு சினிமோட்டோகிராஃபர் இல்லை இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த பிரேக் டவுன் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த சேனலில் வந்து ஒன்லி சினிமா வீடியோஸாக வரும்னு நினச்சிடாதீங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்கிறதான் டெக்னாலஜி. ஸோ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வந்து ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த சினிமா பேஸ் பண்ண எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயம், ஓகேவா? ஸோ இந்த மூணு கேட்டகரியில் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இதோட மொத்தத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா ஸோ மீடியா அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் வருது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏன்னா டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கேளுங்க. கேட்டால் தான் எனக்கும் நானும் தெரிஞ்சுப்பேன், நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட வீடியோ போயிட்டு நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன், சே நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன். லேர்ன் டெய்லி டு கெட் ஃபெயில். ஸோ அந்த கிளாங்ஸை எனக்காக 1 மினிட் நீங்கள் வந்து இன்னொரு தாட்டி நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி இன்னொரு வாட்டி திருப்பி பாருங்கள். இப்போ உங்களால் அதில் எந்தெந்த விஷயத்தில் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் சொல்லும்போது உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் 1 மினிட் எனக்காக பாருங்கள், ஓகேவா? 3, 2, 1. ஸோ பார்த்து முடிச்சிட்டிங்களா? ஸோ ஒரு சின்னதாக ஒரு 50 seconds நம்ம தான் இருக்கும். ஸோ பார்த்து இந்த 50 seconds அவங்க எவ்வளோ எத்தனை விதமான ஹிடன் ஸ்டோரிஸ் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்கன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் இந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்றதை போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு ரூம்லேருந்து ஓடி வர சீன், ஓகேவா? ஸோ இது உங்கள் செட்டப் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்க ஒரு ஜெயில் செட்டப் தான். அதை இன்னும் கிளாரிஃபை பண்ணுன்றதுக்காக பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி ரூம் இருக்கும். அது என்னென்னா இந்த சம்திங் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து இதெல்லாம் நடத்துவாங்கள்ல, நீ என்ன பண்ணியிருக்க, என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கு அவங்க கூட தனியாக உட்காந்து பேசுவாங்க. அவங்க பேசுறது வந்து வெளியில் கேட்காத மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம் ஒன்று இருக்கு. இது ஓகே, நார்மல். இது இல்லாமல் அவங்க ஓடி வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ட்ரன்ஸை நோக்கி அவங்க ஓடுவாங்க, கரெக்டாக. ஸோ அந்த இடத்த நீங்கள் கொஞ்சமாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு, ஸோ கூலாக ஒரு பிளாக் கலர் ஷூ ஒன்று போட்டுட்டு, வெறும் ரொம்ப கூலாக சாதாரணமாக எப்படி ஒரு ஹீரோ இருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து ஆடிட்டுருக்கும். ஸோ இது யாராவது கவனிச்சிங்களா? ஸோ இதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியமாக தான் இருக்கும். அந்த கால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமல்ஹாசன் சார் தான். ஸோ அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு மாஸ் என்ட்ரிக்காக, ஓகேவா? ஸோ நம்ம சொல்லே தேவையில்ல, ஒரு மாஸ் என்ட்ரிக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே என்ன நடக்க போதும் எல்லாம் தெரிஞ்சு அவர் அங்கே கூலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதுக்காக தான் இந்த ஷாட் வச்சுருக்காங்க. இது ஓகே முடிச்சு. செகண்ட் ஒன் வந்திங்கன்னா ஸோ இவங்க வந்து அந்த கதவை திறந்து ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு பேர் வந்து இந்தியன்ஸாக இல்லாமல் சம்திங் அந்த ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஊரில் இருக்கிறவங்க மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கம் படத்தில் வில்லன் இருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து ரெண்டு பேர் நின்றுட்டு இருப்பாங்க. இது எதுக்கு? ஸோ சம்திங் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் ஸோ அப்படின்றது யாருக்குமே தெரியல நம்மளுக்கு. ஸோ அவங்க நின்றுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு ரீசன் வச்சு தான் அவங்க வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. இதை விட்டுடுங்க. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து யார் நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஸோ இதை நீங்கள் கவனிச்சிங்களா ஃபஸ்ட்டு?
ஸோ நம்ம ஒரு ட்ரெயிலர்னால் சும்மா பார்த்தோம் போயிட்டோம் அப்படின்ட்டு இருக்க கூட. ஸோ இவர் எதுக்காக வந்திருக்காரு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களாம் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதுக்கும் ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, இதுவும் முடிஞ்சு இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது அடுத்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து சுடுறாங்க. ஓகேவா, ஃபார் ஃபஸ்ட்டு சீனில் எல்லோரும் வந்து கையால் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இப்போ ஒருத்தர் எகிரி அடிக்கிறார் பார்த்தீங்களா, ஸோ இவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட டீம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து இவ்வளோ நேரம் கையில் அடிச்சுட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கரெக்டாக இந்த டைமில் தான் வந்து நம்மளோட கமலஹாசன் சார் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. சும்மா என்ட்ரி கொடுத்துல. ஸோ அந்த கன் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து திருப்பி சுடுறதுக்கு வந்து கன் எதுவும் இல்லாதப்போ தான் ஸோ கமலஹாசன் என்ன பண்ணுறாருனா அவர் கையில் அந்த ரெண்டு ஷீல்டை வந்து எடுத்துகிட்டு வராரு. இதனால நல்லா பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே பின்னாடி வந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ காப்பாற்றோடு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் ஷர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க காப்பாற்றணும் அப்படின்றது ஒரே ரீசனுக்காக தான் இவர் வந்து அந்த ஷீல்டு எடுத்துகிட்டு வராரு. ஓகேவா, ஸோ அதனால் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே பின்னாடி பயந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா, இதில் பாருங்கள். ஸோ அவர் தூக்கி மூட கூட தெரியும் எங்கே நம்ம மேலே பட்டுற போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அவர் பின்னாடி வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் முன்னாடி நடக்கிறது தெரிஞ்சு அவர் வந்து அந்த இடத்துல ஜஸ்ட் கூலாக இவங்கெல்லாம் வர போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவர் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்கறதுக்காக தான் அவரோட ஷூ வந்து அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் அவங்க காட்டியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒன்று சின்ன செகண்ட்ஸில் அவங்க எவ்வளோ விஷயத்தை வந்து காட்டியிருக்காங்க, ஒரு சின்ன கதையை நம்மளுக்காக கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் வந்து நேம் டைட்டில் உங்களுக்கு அதை நீங்கள் நேம் டைட்டில் நல்லா ஊற்று கவனிச்சிங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது எல்லாமே வெப்பன்ஸ், அருவா, கிரானைடு, கன்னு, ஷார்ட் கன்னு அண்ட் வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த இது சின்ன சின்ன கன்னு, பிஸ்டல்ஸு அண்ட் வந்து கோடாலி, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்பன்ஸாக இருக்குது. அப்படின்னு என்ன, ஸோ இந்த மூவியில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்த கலவரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த சின்ன சின்ன விஷயந்தான் இருக்குது இதில். இதெல்லாம் எத்தனை பேர் கவனிச்சிங்க, எத்தனை பேர் சும்மா ஏனோ தானோ பார்த்தீங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் பிரேக் டவுனை தாண்டி அவங்க அதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சினிமோட்டோகிராஃபினா சின்ன சின்ன விஷயம் கூட எவ்வளோ முக்கியம், அதை நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்க்குறீங்க, எவ்வளோ அதில் இன்டெப்த்தாக அதை நீங்கள் உணர்ந்து பார்க்குறீங்க அப்படின்றதுக்காக சின்ன சின்ன விஷயத்தையும் சினிமோட்டோகிராஃபியில் எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் தான் இந்த விக்ரம் படத்தோட ஃபர்ஸ்ட் கிளான்ஸ். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத தாண்டி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.